அர்ஜுன் இப்பயாச்சும் சொல்லுங்கப்பா. நகை பறி கொடுத்த இடத்துக்கு இன்னைக்கு போயிருந்தேம்மா. ஏங்க, திரும்ப எதுக்கு அந்த இடத்துக்கு போனீங்க? அங்க போனா நகையை பத்தி ஏதாவது தெரியும்னு தோணுச்சுமா. நான் அங்க போனதுமே நகை அடிச்சுட்டு போன மாதிரியே ஒருத்த அங்க வந்தா. அவ சட்டையை பிடிச்சி உலுக்கி என் நகை எங்கடான்னு கேட்டேன். அவன் பயங்கரமான முரடன் போல இருக்கு. என்னை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாம்மா. அப்பா, அவ யாரு வந்து காட்டுக்குப்பா? வயசானவனு கூட பாக்காம இப்படி போட்டு அடிச்சிருக்கான். இன்னைக்கு அவன் கை கால வெட்டாம விட மாட்டேன். வாங்கப்பா. ஏய், நீ தேவையில்லாம அங்க போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. இவர் எதுக்குடா அங்க போகணும்? எதுக்கு இப்படி எல்லாம் அடி வாங்கிட்டு வரணும்? அமைதியா இல்லாம எவன்டியோ போய் அடி வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையாங்க? அம்மா, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். நகை அடமான வைக்க சொல்லி அனுப்பினதால தான் இப்படி எல்லாம் நடந்துச்சு. ஏய், போதுண்டா, நீ உடனே ஆரம்பிச்சிடாத. அம்மா, நான் என்ன சொல்ல வரேன் கேளுங்கம்மா. நீ பேசாம ஆபீஸ் கிளம்புற வழி பாரு, போ, நாங்க பாத்துக்கிறோம். இருக்கிற வேதனை போதாதுன்னு இன்னும் மேல மேல ஏங்க இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? மாமா, நான் நேத்தே சொன்னேன், அந்த நகை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க இந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் மாமா. தயவு செஞ்சு திரும்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க மாமா. வேதா, என்னை மன்னிச்சிருமா? என்னால வீட்டுல அமைதியா உட்கார முடியலம்மா. உள்ள ஒரு மாதிரியா உறுத்திக்கிட்டே இருக்கு. நகைய மீட்க ஏதாவது வழி கிடைக்காதன்னு மனசு அடிச்சுக்கிச்சு. அதனாலதான் அங்க கிளம்பி போனேன். மாமா, அதுக்கு நான் அந்த இடத்துல போய் தேர்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நகையை அடிச்சவன் அங்கேயே போட்டு போயிருப்பானா இல்ல திரும்ப தான் வருவானா? நீங்க எந்த நம்பிக்கையில அங்க போனீங்க? அதெல்லாம் நான் யோசிக்கலடா. ஏதோ ஒரு குழப்பத்துல நான் பாட்டு கிளம்பி போயிட்டேன். போகும்போது இவரையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல, எதுக்கு தனியா போனீங்க? துணைக்கு ஒருத்தர் கூட இருந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்குமா? அப்பா, அந்த ஆளு யாருன்னு சொல்லுங்கப்பா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவன் மேல ஆக்ஷன் எடுத்துடலாம். வேணா, அவனை சொல்லி தப்பு இல்லம்மா. அநியாயமா பழி போட்டா யாரா இருந்தாலும் கோவம் வரத்தானே செய்யுமா? அவன் ஏற்கனவே எந்த டென்ஷன்ல இருந்தானோ தெரியல. நான் அவனை போட்டு உழுக்குனதும் கண்ணு மண்ணு தெரியாம அவன் என்ன போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாமா. நல்ல வேளை, சாமி மாதிரி அந்த பொண்ணு வந்துதான் என்ன காப்பாத்தினா. அவன் மட்டும் அங்க வரலைன்னா அவனுக்கு இருந்த ஆவேசத்துல அவன் நிச்சயமா என்ன அடிச்சே கொன்றிருப்பாம்மா. ஐயோ, அந்த புண்ணியவதி யாரா இருந்தாலும் நல்லா இருக்கணும். புருஷன், குழந்தை, குடும்பம்னு அவன் 100 வருஷம் சந்தோஷமா வாழணுங்க. அப்பா, வர வழியிலே நீங்க டாக்டர் பாத்துட்டு வந்துட்டீங்களா? எங்க யாருக்காச்சும் ஃபோன் பண்ணிருந்தா நாங்க வந்திருப்போம்லப்பா. அந்த பொண்ணுதாம்மா என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா. என்னை வீட்டுல கொண்டு வந்து விட்டது அவதான். வீடு வரைக்கும் வந்திருக்கா, அவளையும் உள்ள கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்லனா? நாங்களும் அவளுக்கு நன்றி சொல்லிருப்போம்ல. நான் வற்புறுத்தி கூப்பிட்டேம்மா, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு அவ கிளம்பி போயிட்டா. ஏங்க, அவங்க ஃபோன் நம்பராவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, நாம நேர்ல போய் அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வரலாம்ல. ஃபோன் நம்பர் வாங்கணும்னு அவசியம் இல்லம்மா. அந்த பொண்ணு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவ தான். ஏங்க, அந்த பொண்ணு பொண்ணுன்னு சொல்றீங்களே தவிர அந்த பொண்ணு யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என்ன அந்த முரடங்கிட்ட இருந்து காப்பாத்தினது வேற யாரும் இல்லம்மா, சஞ்சிதா தான். ஆ
அது எப்படிப்பா, நீங்க அடி வாங்குற சமயத்துல அவ கரெக்டா அந்த இடத்துக்கு வந்திருக்கா? தெரியலம்மா, அந்த பக்கம் ஏதாவது வேலையா வந்திருப்பா போல இருக்கு. இல்லப்பா, இது எல்லாமே அவளோட பிளானா இருக்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அவளே ஆள் அனுப்பி அடிச்சுட்டு அவளே வந்து காப்பாத்துற மாதிரி நடிச்சிருக்கா. அம்மா மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக தான் அவ இந்த டிராமாவே ஆடி இருக்கா. அக்கா, ஓவரா கற்பனை பண்ணாத. அப்பா அந்த இடத்துக்கு போவாருன்னு அவளுக்கு எப்படி தெரியும்? சந்தேகப்படுறதுல ஒரு நியாயம் வேணாமா? ஹே, நம்ம எல்லாரையுமே அவ வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்பா அங்க போறத பார்த்துதான் அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டா. ஐயோ, அது எப்படிக்கா? அப்பா அங்க போய் அந்த ஆளை தேடுவாருன்னு அவளா கற்பனை பண்ணிக்கிட்டு ரஞ்சிதா செஞ்சிருப்பாளா? ஹே, அப்படி தாண்டி. போதும், நிறுத்துங்க. யாரும் இனிமே இத பத்தி பேச வேண்டாம். ஏங்க, வாங்க உள்ள வந்து ரெஸ்ட் எடுங்க. சீதா அண்ணி, நீ போய் அண்ணனுக்கு ஒத்தனை கொடுக்க சுடு தண்ணி வைமா. சரிங்க. சுந்தர், நீ மெடிக்கல் ஷாப்புக்கு போய் மருந்து வாங்கிட்டு வாங்க. ரஞ்சிதா ஆளை செட் பண்ணி அடிச்சிருக்கா. இந்த யோசனை நல்லா இருக்கே. ரஞ்சிதா உள்ள வாங்க. அரு உட்காருங்க. சொல்லுங்க அருண். அப்பா என்ன நடந்துச்சுன்னு சொன்னாரு. அப்பாவை பத்திரமா மீட்டு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இத சொல்லதான் வந்தீங்களா? இல்ல ரஞ்சிதா, ஃபேமிலி சூழ்நிலை சரியில்லை, அதனால வேலையை உடனே ரிசைன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். என்ன அருண், நீங்க திடீர் திடீர்னு முடிவை மாத்திட்டே இருக்கீங்க. நான் உங்க ரெசிக்னேஷன் லெட்டர் எம்டிக்கு ஃபார்வர்ட் கூட பண்ணிட்டேனே. ரஞ்சிதா, இன்னொரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் இதை விடுங்கன்னு நீ தானே சொன்ன? அதுக்குள்ள எதுக்கு இப்படி பண்ண? நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணது உண்மைதான், ஆனா இந்த வேலையில இருக்கிறது எனக்கு பெரிய டார்ச்சரா இருக்குன்னு நீங்க சொன்னது எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. சரி, இதுக்கு மேல உங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் தான் நான் ப்ரொசீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இனிமே எதுவும் செய்ய முடியாதா? அருண், தண்ணி குடிக்கிறீங்களா? இல்ல, வேண்டாம். அருண், நான் சொன்னதை நம்பிட்டீங்களா? எம்டிக்கு நான் எதையும் ஃபார்வர்ட் பண்ணல, சும்மா தான் சொன்னேன். அறிவு இருக்கா உனக்கு? எதுல விளையாடணும்னு உனக்கு ஒரு லிமிட்டே இல்லையா? ரிலாக்ஸ் அருண், நான் விளையாட்டா சொன்னதுக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க. நீங்க சீரியஸா இந்த முடிவை எடுத்திருக்கும் போது எனக்கு எப்படி இருந்திருக்கோன்னு யோசிச்சு பாத்தீங்களா? நான் உங்க பொண்டாட்டி அருண். நம்ம குடும்ப சூழ்நிலை என்ன, இந்த வேலையும் இந்த சம்பளமும் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இதை ப்ரொசீட் பண்ணிருப்பேன்னு நீங்க எப்படி நம்புனீங்க? என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? சாரி ரஞ்சிதா, ரொம்ப தேங்க்ஸ். இருங்க அருண். பிரிச்சு பாருங்க. என்ன இது? பிரிச்சு பாருங்க. ஓ, என் ரெசிக்னேஷன் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்டை என்ன டெர்மினேட் பண்ணிட்டாங்க, அப்படிதானே? நான் உன ப்ளேம் பண்ணல ரஞ்சிதா, மேனேஜ்மெண்ட் சொன்னதை நீ செஞ்சிருக்க. நீ வெறும் கருவி தானே. எப்ப என் மேல பிளாக் மார்க் வந்ததோ அப்பவே நான் இங்கிருந்து கிளம்பி இருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அருண், அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராதீங்க. உங்க கேபின்க்கு போய் அந்த கவருக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க பிரிச்சு படிச்சாதான் தெரியும். ஹலோ, ஹாம் போலிய ரோஹித் ஜி, அப் கியா மெட்டீரியல்ஸ்? அச்சா அச்சா, ஓகே, கேன் யூ கம் டு மை கேபின்?
சாரி. என்ன அருண்? சாரி சந்தோஷ், ஏதோ ஒரு டென்ஷன்ல வந்ததால நீ நிக்கிறத கவனிக்கல. இட்ஸ் ஓகே அருண், வைஃப் இப்ப மேனேஜர் ஆயிட்டாங்க, அவங்க பார்த்துட்டு வந்ததுல இப்படிதான் இருப்பேன்னு தெரியுது. அது சரி, கையில என்ன கவர்? நானா ரிசைன் பண்ணா எனக்கு எல்லா பெனிஃபிட்டும் கொடுக்கணும். என் மேல இருக்கிற பிளாக் மார்க்கை வச்சு என்னை டெர்மினேட் பண்ணிட்டா அதுல பாதியை கட் பண்ணலாம்ல, அதுக்காக தான் இது. பிரிச்சு பாத்தீங்களா? பிரிச்சு பார்க்காம நீங்களாவும் நினைச்சுக்கிட்டா எப்படி வரும்? அருண், உங்க ஒய்ஃப் மேல கோபமும் கடுப்பும் இருக்கிறது ஓகே தான், அதுக்குன்னு இந்த அளவுக்கு தப்பா நினைக்காதீங்க. லெட்டர்ல என்ன இருக்கு சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை டெர்மினேட் பண்ணல, உங்களுக்கு 2000 ரூபாய் இன்கிரிமெண்ட் போட்டிருக்காங்க. நம்ம யாருக்கும் 10 ரூபா கூட போடல, ஆனா அருணுக்கு மட்டும் எப்படி இன்கிரிமெண்ட் போட்டாங்க? அதுவும் 2000 ரூபா. வைஃப் மேனேஜரா இருக்காங்க இல்லையா, அவர் வைஃப் தானே இப்ப மேனேஜர் போஸ்ட் வந்திருக்காங்க. புருஷனுக்காக அவங்க இதை கூட செய்ய மாட்டாங்களா? வைஃப் மேனேஜரா இருக்கிறதுல இப்படி ஒரு ஆதாயம் இருக்கா? இது முன்னாடியே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா என்ன உன் வைஃப் மேனேஜர் ஆக்கிருப்பியா? அட ஏன்பா, என் பொண்ணாட்டே 10th ஃபெயிலு, அவளை எப்படிப்பா மேனேஜர் ஆக்குறது? படிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு சொல்ல வந்தேன். ரஞ்சிதா மேம் பார்ஷியாலிட்டி பார்ப்பாங்கன்னு எனக்கு தோணல. அருண் சார் மேல கொழப்பழி விழுறதுக்கு முன்னாடியே மேனேஜ்மெண்ட்ல இந்த முடிவு எடுத்திருப்பாங்க, இப்ப அதை கொடுத்துருக்காங்க. நித்யா சொல்றதுதான் சரின்னு படுது. அருண் சாருக்கு ப்ரமோஷன் வேற மிஸ் ஆயிடுச்சு, அதை காம்பன்சேட் பண்றதுக்காக தான் இந்த இன்கிரிமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏய் சும்மா இருங்கப்பா, ஆள் ஆளுக்கு ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருப்பீங்களா? புருஷன்ற ஸ்பெஷல் தகுதி வச்சுதான் அருணுக்கு மேடம் இன்கிரிமெண்ட் போட்டிருக்காங்க. இது இதோட நிக்காது. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அருணுக்கு 1000-2000 சம்பளம் கூட்டிட்டே போவோம். ஆனா அருணும் அதுக்கேத்த மாதிரி வேலை செய்யணும்ல. மானரோஷம் பார்க்காம சுயமரியாதை பத்தி யோசிக்காம அவங்களுக்கு கூச்சா தூக்கிட்டே இருக்கணும். பார்க்கும்போதுதான் சொல்லிட்டு இருக்கணும், சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டணும், கார்க்கது திறந்து விடணும், காலுக்கு ஷூ மாட்டி விடணும்ப்பா. ஏதாவது தேவைப்பட்டா அவங்க காலை கூட பிடிக்கணும். சந்தோஷ் சார், சார் அருண் சார், வேணா சார். சார் சார் என்ன சார் இது, ஆபீஸ்ல போய் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க போங்க சார், நான் பேசிக்கிறேன். நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன் சார். உட்காருங்க. ஏய் உட்காரு. என் உழைப்புக்கு கிடைச்சது, என் திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. யாரு காலையும் பிடிச்சு வாங்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இது எனக்கான காம்பன்சேஷன் தான், புருஷங்கிற தகுதிக்காக கிடைச்சதில்ல. இன்னொரு தடவை இப்படி பேசின நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அதுக்குன்னு என்னப்பா நீ பேசிட்டே இருக்கும்போது சட்டையை பிடிக்கிற? சாரி சந்தோஷ், இங்க பாரு, இனிமே இந்த மாதிரி பேசுற வேலைலாம் வச்சுக்காத. குமார் சார், அந்த கொட்டேஷன்லாம் கொஞ்சம் பார்த்து எனக்கு மெயில் அனுப்பிச்சு விட்ருங்க. ஓகே சார். சரியா சார், என்னாச்சு சார் அருண் சாருக்கு? முன்னாடிலாம் சாப்பிட்டா இருப்பாரு, கொஞ்சம் விட்டுருந்தா அவங்கள அடிச்சிருப்பார் போல. குமார், அருணை பத்தி தப்பா நினைக்காதீங்க, அவர் மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது. அவர் ஃப்ளக்சுவேஷனும் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நீயே நல்லா யோசிச்சு பாரு, நீ ஒருத்தனை வேலைக்கு சுத்தி விடுற, அவன் 6 மாசத்துல உன்னை ஓவர்டேக் பண்ணி பண்ணி ஹையர் பொசிஷன்ல உக்காண்டா உனக்கு எப்படி இருக்கும்? மனசு கொதிக்கும்ல, வயிறு எரியும்ல. இப்போ அருணுக்கும் அதே நிலைமை தான்ப்பா. சொல்ல போனா அவர் சிச்சுவேஷன் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப மோசமா இருக்கு. அவர் இடத்துல இருந்து பார்த்தாதான் அவர் சங்கடம் நம்மளுக்கு புரியும். என்ன சார் சங்கடம் அது இதுன்னு பேசுறீங்க? ஒய்ஃபு மேனேஜரா இருக்கும்போது அப்பப்ப இந்த மாதிரி ஸ்பெஷல் சலுகைலாம் இருக்கும் சார்,
அதெல்லாம் வாங்கிக்க கசக்குமா சார்? அதுக்கு அருண் கொடுக்க வேண்டிய வேலை அதிகம். நான் அதை தான் சொல்ல வரேன் குமார். இப்போ நம்மள ஓவர்டேக் பண்ணது ஒரு ஆம்பளைன்னு வச்சுக்கியே, பரவாயில்லன்னு மனசை தேத்திக்கலாம். அந்த லேடி நம்ம ஒய்ஃபா இருந்தா? ஐயோ, நினைச்சு பார்க்கவே பைத்திய பிடிக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளவு நாள் அருண் சொன்னதுதான் அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ யார் யாரையோ பிடிச்சு அவங்க மேல வந்துட்டாங்க. இனிமேல இதை செய் அதை செய்யின்னு அவங்க தான் உத்தரவு போடுவாங்க. அவங்க சொன்ன விஷயம் நடக்கலனா கேள்வி மேல கேள்வி வரும் குமார். விசாரணை பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் கைய கட்டிக்கிட்டு பதில் சொல்லணும். இப்போ அருண் அதை பாசிட்டிவா எடுத்துக்கலாம், இல்ல பிராட்பேண்டா இருக்கு மாதிரி நடிக்கலாம். ஏதோ ஒரு நிலையில ஆம்பளைன்ற ஒரு ஈகோ இல்ல புருஷன்ற ஒரு ஈகோ வெளியே வரும் தானே? இந்த மென்டல் டார்ச்சர் தாங்க முடியாம அவர் இப்படி ரியாக்ட் பண்றது நியாயம் தானே சார்? அருண் சாருக்கு டார்ச்சரா இருக்குன்னா அதுக்கு நாம தான் கிடைச்சோமா? பின்ன மேடத்துக்கிட்ட போய் காட்ட முடியும், இல்ல உங்ககிட்ட கோவத்தான் காட்ட முடியுமா? அதெல்லாம் தேக்கி வச்சு நம்ம கிட்ட தானே ரியாக்ட் பண்ண முடியும். இப்போ இனிமேல் அருணால நார்மலா ஒர்க் பண்ண கூட முடியாது. மனசு முழுக்க புகச்சலோட எரிச்சலோட டென்ஷனோட தான் வேலை பார்ப்பாரு. அதெல்லாம் நம்ம கிட்ட தான் காட்டுவாரு. நாம தான் அதை புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அருண் அப்படி நடந்துக்கிறதுல நான் தப்பு சொல்ல மாட்டேன். அருணும் மேடமும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி தான் சொல்லிக்கிறாங்க. ஆனா அவங்க லவ் பண்றது உண்மைனா அருண் நிலைமைய கொஞ்சம் அவங்க யோசிச்சிருக்கணும். இது சரி வராதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ரமோஷனை அவங்க ஏத்திருக்கவே கூடாது. அருணை விட ப்ரமோஷன் முக்கியம் நினைச்சிட்டாங்க போல. பாவம், அருண் எடுத்த இந்த முடிவால வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட போறாங்க. எனக்கு வேலை இருக்கு, நீ கிளம்பு. நாளைக்கு பண்ணிக்கலாம் அருண், நீங்க வாங்க. இது விடி இண்டஸ்ட்ரியோட கோட்டேஷன், இன்னைக்கே முடிச்சு அனுப்பணும்னு நீ தானே சொன்ன? அப்புறம் நாளைக்கு வந்து நீ ஏன் முடிக்கலன்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்ப. இன்னைக்கே முடிக்கணும்னு சொன்னேன், ஆனா நீங்க தான் முடிச்சு தரணும்னு நான் சொல்லலையே. எனக்கு புரியல. இருங்க சொல்றேன். சந்தோஷ், சொல்லுங்க மேடம். விடி இண்டஸ்ட்ரீஸோட கொட்டேஷனை அருண் முடிச்ச வரைக்கும் அனுப்பி வைப்பாரு. நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு மெயில் பண்ணுங்க, நான் அதை செக் பண்ணிட்டு அனுப்பி விட்டுறேன். மேடம், அருண் தான் ஆரம்பிச்சிட்டாரு, அவரே முடிச்சா பெட்டரா இருக்கும்ல? அது நானும் அருணும் கொஞ்சம் வெளியே போகணும், அதான் அந்த வேலையை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன். அருண், சந்தோஷ்க்கு மெயில் அனுப்பிடுங்க. சரி. என்ன சந்தோஷ், பண்ணிடலாம் இல்ல? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? பண்ணிடலாம் மேடம், ஒரு பிரச்சனையும் இல்ல. சந்தோஷ், அனுப்பிட்டேன். அருண், போலாமா? நீங்க ஜாலியா ஊர் சுத்ததுக்காக நான் ஓவர் டைம் பார்க்கணுமா? இருக்கட்டும், எனக்குன்னு ஒரு நேரம் வரும்ல, அப்ப உங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து ஆப்ப வைக்கிறேன். அருண், ஆபீஸ் வேலைதான் முடிஞ்சிருச்சு இல்ல, இன்னும் என் முகத்தை உருன்னு வச்சுட்டே வரீங்க. ரஞ்சிதா, அந்த 2000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் எனக்கு வேணான்னு நீ அக்கௌண்ட்ஸ்ல சொல்லிடு. அருண்,
உங்களுக்கு ப்ரமோஷன் கட் ஆனதுனால ஜிஎம் சார் தான் ரெக்கமெண்ட் பண்ணி இதை போட வச்சிருக்காரு. இதுல என்னோட ரோல் எதுவுமே இல்லங்க. அது உனக்கு தெரியுது, ஆனா வெளியில இருக்கிற யாருக்குமே தெரியல ரஞ்சிதா. இனிமே என் வேலைக்காக எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைச்சாலும் அது உன்னாலதான் நடந்துச்சுன்னு எல்லாருமே பேசுவாங்க. பேசினா பேசிக்கிட்டோம் அருண், எல்லாருக்குமே நம்ம விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஆனா அந்த மாதிரி பேச்சு அடிபடுறது எனக்கு அசிங்கமா இருக்கு ரஞ்சிதா. நான் சின்சியரா உழைச்சி ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணா, ஆனா அதுக்கான கிரெடிட் எல்லாம் உனக்கு போகுதுன்னா என்னால எப்படி ரஞ்சிதா அதை ஏத்துக்க முடியும்? இந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு வேணாம்னு சொல்லி தான் நான் ரிசைன் பண்ணிட்டு போறேன்னு சொன்னேன். ஆனா இப்ப என் சூழ்நிலை காரணமா அதையும் என்னால செய்ய முடியல. அப்படின்னா அவங்க பேசுறது எதையுமே காதுல போட்டுக்காதீங்க. கண்டுக்காம இருந்தா கொஞ்ச நாள்ல எல்லாரும் மறந்துட்டு அத பத்தி பேசவே மாட்டாங்க. அருண், எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரமா வண்டி எடுங்க. போற வழியில ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இல்ல ரஞ்சிதா, அம்மா வேற ஒரு இடத்துக்கு போக சொல்லிருக்காங்க. நான் கூப்பிட்டப்போ நீங்க இத பத்தி எதுவுமே சொல்லலையே. எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்தது. சரி, அப்போ நானுமே உங்க கூட வரேன். நீங்க அந்த வேலையை முடிச்சிருங்க, நம்ம சாப்பிட்டு வெளியே போலாம். இல்ல ரஞ்சிதா, அந்த ரூட் வேற, இந்த ரூட் வேற. அது மட்டும் இல்லாம அது என் ரிலேட்டிவோட வீடு, அங்கெல்லாம் உன்னை என்னால கூட்டு போக முடியாது. அருண், இன்னைக்கே அங்க போகணுமா? உங்க பொண்டாட்டிக்காக ஒரு நாள் அதை தள்ளி வைக்க முடியாதா? ரஞ்சிதா, எனக்காக ஒரு விஷயம் பண்ண முடியுமா? வேலையை விட சொல்லி வீட்டில் ஒரு பக்கம் என்னை டார்ச்சர் பண்றாங்க. ஆஃபீஸ் வந்தா நீ தான் எனக்கு சலுகை காட்டுறன்னு சொல்லி எல்லாரும் என்னை தப்பா பேசுறாங்க. இந்த டென்ஷன் என்னால் தாங்கிக்கவே முடியல ரஞ்சிதா. ஆனா நீ மனசு வச்சா என்ன இதுல இருந்து ரிலீவ் பண்ண முடியும். நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? எனக்கு பதிலா நீ இந்த வேலைய ரிசைன் பண்ணிடு.